போகிறது டாப் ஃபைவ் ரிச்சஸ்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா, அதாவது எந்தெந்த நடிகளை எவ்வளோ கோடி சொத்து வச்சுருக்காங்க, என்னெல்லாம் இவங்களுக்கு இன்கம் வருதுங்களை பார்ப்போம். இதில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நடிகை காஜல் அகர்வால் தான். இவங்களோட நெட்வொர்த் பார்த்திங்கன்னா 85 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க சொத்து மதிப்பே. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலியே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான். இவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். இவங்களோட பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே 3-4 கோடிக்கு மேலே வருவாங்க. இதே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பண்ணி இதுவே இதுலேருந்தே இவங்க வந்து இயர்லிக்கே பார்த்திங்கன்னா 5 கோடிக்கு மேலே இவங்களுக்கு ஏர்ன் பண்ணுவாங்களாம். இவங்க ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், அது யாரும் எந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பேபிக்காகவே ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஓன் பிஸ்னஸாகவே கேர் அண்ட் லேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா டாப் ஒனில் ஆக்டர்ஸ்லேயே நம்ம காஜல் அகர்வால் தாங்க நிறைய டேக்ஸ் பே பண்ணுறாங்களே, ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு இன்கம் வருது. அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது நடிகை த்ரிஷா. இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 90 கோடின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு படத்துக்கே 3 கோடி வாங்குவாங்களா. ரீசெண்டாக லியோ படத்தில் கூட 4-5 கோடி சம்பளங்கிறது நியூஸ் வந்துச்சு. இவங்க பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே மாதத்துக்கே 70 லட்சம் ஏர்ன் பண்ணுறாங்களா இன்கம் வந்து. அப்போ வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 10 கோடி லட்சம் வருது. அது பிராண்ட் என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிவியில் பார்க்குற எல்லா பிராண்டுமே தான். இவங்க பென்ஸ் கார் மட்டும் இல்லாமல் பிஎம்டபிள்யூ வச்சுருக்காங்க. பென்ஸ் கார் தெரியும் நம்மளுக்கு, 80-60 லட்சம் இல்லை 90 லட்சம் கூட வரும். பிஎம்டபிள்யூ பார்த்திங்கன்னா 5 கோடி இல்லை 10 கோடின்னு வரும். அதனால தான் இவங்க ஆக்ட்ரஸ்லேயே வந்து இவங்க 4வது இடத்துல இருக்காங்க சொத்து மதிப்பில். அடுத்து நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிறது வேற யாரும் இல்லைங்க, நடிகை சமந்தா தான். கடந்த 2023 வரைக்குமே பார்த்திங்கன்னா இவங்களோட சொத்து மதிப்பே 101 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இவங்களோட வீடே பார்த்திங்கன்னா 10 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு படத்துக்கே பார்த்திங்கன்னா 4 கோடி வாங்குவாங்க. ஆனால் அந்த புஷ்பா படத்தில் ஓ சொல்றிய மாமங்கிற பாட்டுக்கு மட்டுமே 5 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு மும்பையில் ஏகப்பட்டது இல்லைங்க, கோடி கணக்கில் இவங்களுக்கு சொத்து இருக்கான். இவங்க சொந்தமாகவே ஃபேஷன் பிராண்டை வச்சுருக்காங்க, அதுலேருந்தும் கல்லா கட்டுறாங்க. இன்னொரு பிராண்டு கூட வச்சுருக்காங்க, இ காமர்ஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு பிராண்டும் வச்சுருக்காங்க இவங்க. அதுலேருந்தே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதத்துக்கே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோடியிலேயே இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கார் வச்சுருக்கு, இவங்க வந்து 4 கார் வச்சுருக்காங்க, பென்ஸ் பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி 4-5 கார் வச்சுருக்காங்க. அந்த 4-5 காரோட சொத்து முழு மதிப்பே பார்த்திங்கன்னா 10 கோடிக்கு மேலே வருதுங்க. அதனால தான் இவங்க பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. நம்ம 2வதாக பார்க்க போகிறது நடிகை தமன்னா. இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 120 கோடின்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலியே ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா டைமண்ட் வியாபாரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தமன்னா வந்து இவங்க ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா டைமண்ட் வியாபாரிங்கிறனால இவங்க டைமண்டுங்கிற பேரை மாற்றிட்டு ஒயிட் அண்ட் கோல்டுங்கிற பிஸ்னஸை ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஜுவல்லரி. அதுலேயே இவங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 12 கோடிக்கு மேலே இன்கம் வருது. இவங்க ஒரு படத்துக்கு 3 கோடி வாங்குவாங்களா, ஆனால் ஒரு ஐட்டம் டான்ஸுக்கே இவங்க 1 கோடி வாங்குறாங்க. 2018 ஐபிஎல்ல ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் சாங் டான்ஸுக்கே பார்த்திங்கன்னா இவங்க 50 லட்சம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க நிறையா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸுங்கிற ஒரு பிராண்டில் இவங்க தான் ஓனராக. இவங்களோட காரோட மொத்த மதிப்பை பார்த்திங்கன்னா 2.5 கோடின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஒரு ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா 3 லட்சம்னு சொல்கிறாங்க. நானும் 2 லட்சத்திலே படித்து முடிச்சுட்டேன், ஆனால் இவங்களோட ஒரு ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா 3 லட்சம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ கோடி இவ்வளோ சொத்து ஒரு ஹேண்ட்பேக்கே 3 லட்சத்துக்கு வச்சுருக்கனால தான் இவங்க 2வது இடத்துல இருக்காங்கங்க. இதில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்களே நேராக கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது நயன்தாரா தான். இவங்களோட சொத்து மதிப்பே பார்த்திங்கன்னா 185 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்களாம். எப்பரா நார்த் இந்தியாவிலேருந்துக்கிட்டு எப்பரா இவங்க இங்கே வந்து இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்களேன்னு நினைப்பீங்க, அது அவங்களோட திறமை மட்டும்தாங்க. எவ்வளோ தான் இவங்களை கீழே தள்ளி விட்டாலுமே, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலுமே, மேலும் வந்து இவ்வளோ கோடி சேர்த்துருக்காங்கன்னா அது அவங்களோட திறமை, அந்த மோட்டிவேஷனில் மட்டும்தாங்க இருக்கும். அதுவும் ஆக்ட்ரஸ்லேயே பார்த்திங்கன்னா இவங்க தான் டாப் லிஸ்ட்லேயே இருக்காங்க, சொத்து மதிப்புலேயும் சரி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுலையும் சரி. இவங்க ஃபேமிலியிலேருந்து இவங்க சொத்து மதிப்புலாம் சேர்க்கலங்க, இவங்க ஓனாக பண்ண பிராண்டட்ல இவங்க சினிமா நடிக்கிறதுல மட்டும்தான். இவங்க ஒரு படத்துக்கே பார்த்திங்கன்னா 10 கோடி வாங்குவாங்க. சமீபத்தில் ஜவான் படத்தில் கூட 10 கோடி தான் சம்பளம் மாமா. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க, லிப் பாம் பிராண்ட் வச்சுருக்காங்க. யூஎஸில் பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு ஓனாக நடத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட பணமே இல்லைல்ல அப்படிங்கிறனால எல்லாமே இவங்க பணத்தில் இவங்க எதில் போகிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயே போகிறாங்க. நைன் ஸ்கின் காஸ்மெட்டிக்ஸ் ரீசெண்டாக கூட 6 மந்த் முன்னாடி ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், பார்ட்னராக இல்லைங்க இவங்க ஓனாகவே வச்சு நடத்துகிறாங்க. நைன் ஸ்கின் காஸ்மெட்டிக்ஸு அப்புறம் சாய் டீங்கிற ஒரு பெங்களூரில் வச்சுருக்காங்க. இவங்க
ப்ராப்பர்ட்டி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கும், ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு சொத்து மதிப்பு வச்சுருக்காங்க. இவங்களோட காரோட மதிப்பே பார்த்தீங்கன்னா 6 கோடின்னு சொல்கிறாங்க.